பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் சீனாவிற்கு சொந்தமான உளவு கப்பல் யுவாங்வாங் 5 என்ற கப்பல் தற்போது இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதாக கடல்சார் தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்து சமுத்திரத்தில், அதாவது இலங்கையிலிருந்து 600 கடல் மைல் தொலைவில் இந்து சமுத்திரத்தில் இந்த கப்பல் தற்போது மிக குறைந்த வேகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு நேற்றைய தினம் நங்கூரமிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும், இடைநடுவில் இலங்கை அரசாங்கம் இந்த கப்பலின் பயணத்தை ஒத்திவைக்குமாறு அல்லது தாமதப்படுத்துமாறு சீன அரசாங்கத்திடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த கப்பல் தற்போது இலங்கைக்குள் வருகை தராது இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் சர்வதேச கடற்பரப்பிற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பதை அறிய முடிகின்றது. இவ்வாறு இந்த கப்பல் உளவு கப்பல் என்ற ரீதியில் தற்போது இந்த கப்பல் வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தன. சீனாவின் உளவு கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்து இந்தியாவின் தென்பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளை உளவு பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் வலுப்பெற்றிருந்தன. இதனை அடுத்து இந்த கப்பல் வருவதற்கான நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு இலங்கை விவகார அமைச்சு சீன அரசாங்கத்திடம் கோரியிருந்தது. எவ்வாறாயினும் கடந்த ஜூலை மாதம் நடுப்பகுதியில் இந்த கப்பல் சீனாவிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. எந்த ஒரு துறைமுகத்திலும் நங்கூரமிடாது நேரடியாக இலங்கை அண்மித்த கடற்பரப்பிற்குள் தற்போது இந்த கப்பல் பிரவேசித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பலுக்கு எரிபொருள் உள்ளிட்ட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. சீன தூதரகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது, எரிபொருள் உள்ளிட்ட தமது தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் மாத்திரமே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் தாம் பயணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இன்னும் இலங்கை அரசாங்கத்தின் எதிர்ப்புக்கு மத்தியில், இலங்கை அரசாங்கத்தின் அனுமதி மறுப்புக்கு மத்தியிலும் இவர்கள் தற்போது இலங்கை அண்மித்த கடற்பரப்பிற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிக குறைந்த வேகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இது தற்போதைய நிலைமையாக காணப்படுகின்றது சீனாவின் உளவு கப்பல் சார்ந்த விவகாரத்தின். அதே போன்று சீனாவில் தயாரிக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு சொந்தமான போர்க்கப்பல் ஒன்று இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கின்றது. நாம் தற்போது கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு இன்று காலை வருகை தந்த இந்த கப்பல் பாகிஸ்தானின் கடற்படைக்கு இணையும் நோக்கில் முதல் பயணமாக கொழும்பை நோக்கி வந்தடைந்திருக்கின்ற இந்த கப்பல் எதிர்வரும் 15 தேதி வரை கொழும்பில் நங்கூரமிடும் என்றே கடற்படை அறிவித்திருக்கின்றது. இது தற்போதைய நிலவரமாக காணப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள பிபிசி தமிழ் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பிபிசி தமிழ் இணையதளத்துடன் இணைந்தீர்கள். பிபிசி செய்திகளுக்காக கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த பகுதியிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்.